ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சும்மா இருந்தாச்சு, ஏன்னா வந்து யோகி பாபு வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. பட் செகண்ட் பார்ட் வந்து அது ஷோகேஸ் பண்ண விதம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது உண்மையிலேயே. அதுக்கு டேரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு டேரக்டர். அது இல்லாமல் சாங்ஸ் எல்லாம் வேற லெவல், அது மாதிரி நல்லா ஜீவ் பிரகாஷ் எக்ஸலண்ட் ஆக்டிங், பார்த்திபன் அதை விட சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நல்லாவே இருந்தது, உண்மையிலே நல்லா இருந்தது. குட், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு, டோட்டலாகவே ஓவரால் நல்லா இருக்கு, டோட்டலாக நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு பார்க்கலாம். டைலாக்ஸ் நல்லா பேசியிருக்காங்க, சென்னை தமிழ் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஜீவ் பிரகாஷ் சூப்பராக நடிச்சிருக்கா, பார்த்திபன் நல்லா நடிச்சிருக்கா, காமெடி சொல்லிக்கிற மாதிரி இல்லை, சூப்பராக இருக்குங்க, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, காமெடியெலாம் நல்லா இருந்தது. இது கொஞ்சம் நல்லா புதுசாக தான் இருக்குது, நல்லா இருக்குது ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ படம். ஆனால் படத்தில் ஏற்ற மாரி பாட்டு வேறு லெவல் ப்ரோ. அந்த பாட்டு லோகன் அண்ணன் தான், அவர் கூட தான் வந்தால் நாங்கள் வரும்பொழுது கிளாமரும் சரி, அந்த படத்தோட மெயின் கருத்தும் சரி, ரொம்ப சூப்பராக இருந்தது. காமெடியெல்லாம் வேறு லெவல் ப்ரோ. யோகி பாபானா, யோகி பாபு சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு, அதுக்கேற்ற மாரி எல்லோரையும் சிரிக்க வச்சார். அந்த இடத்துல மூவி வந்து ஃபீலிங்காகவும் இருந்தது, சூப்பராக இருக்குது ப்ரோ. அண்ணா இல்லை ப்ரோ, அது 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 வேறு மூவி, இது வேறு மூவி, இல்லை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. இது ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருக்குண்ணா, படம்லாம் அந்தமாரி இதுண்ணா, படத்தில் ரொம்ப பிடிச்சதே வந்து சாங் தான் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஏன்னா அண்ணன் இதுனா பாட்டு, படம் வந்து பயங்கரமாக நினச்சிக்கிறாருண்ணா. ஜீவி பிரகாஷ்லேருந்து யோகி பாபு சார்லேருந்து பாட்டிமன் சார்லேருந்து எல்லாம் சூப்பராக நினச்சிக்கிறாங்கண்ணா. படம் வந்து சூப்பராக இருக்குது. நான் படம் அக்காவாக இருக்குது, பாபா பாஸ்கரன் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வில்லத்தனமான ஒரு கேரக்டரில் ஒரு நல்ல குணம், அது பார்த்திபன் சார் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருந்தது. ஒரு த்ரில்லிங்காக போயிட்டே இருக்குது, யாராவது ஒன்று பண்ணுவாங்களா அப்படின்னா அது கிடையாது, வேறு கேரக்டராக இருக்குது. ஸோ நம்பி வந்து பார்க்கலாம், தரமான படம், தர லோக்கல், இதான் உண்மையான வட சென்னை படமே. ஏரியாவை அப்படி லைவாக பார்த்த மாதிரி இருந்து, வீட்டுக்குள்ளே ஒரு ஏரியாவை கண்ண முடியோட யோசிச்சா வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்த படம். ரெண்டு ஃபைட்டு சீக்வன்ஸ் இருக்குது, வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. நான் வந்து ஜீவி பிரகாஷ் சார்கிட்ட வந்துட்டு, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது சாங்கில், ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருந்தது, அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன வர வச்சு லிரிக் புதுசாக பண்ணுவேன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்களா, இந்த படத்தில் ஆறு சாங் கொடுத்தாங்க. அப்புறம் காதலை தேடி நித்யானந்தா, ஆதிகிரக உச்சரன் ரேஷனில் அதில் ஒரு அஞ்சு சாங் கொடுத்துருக்காங்க. ஸோ நாலு படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், இனிமேல் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் டீமுக்கு எல்லாம் பிடிச்ச பாட்டுன்னு எல்லா பாட்டும் பிடிக்கும், அதில் ஃபேவரட்டான சாங் எல்லாருக்குமே. எங்கள் வீட்டில் மீ குழம்பு சோறு, கழுத்து மீன் வாக்கி சைல பாரு, ஏ நல்ல காலில் எத்தனை காலில் ஓடி போச்சுட, ஏ ஒரே நைட்டில் காந்தி கலர் மாறி போச்சுட, ஆடி அடங்கி படுக்கும் போதே கண்ண மூன பண்ண தப்பு வந்து போகண்டா, ஏ லால லாலா, ஏ லால லாலா, ஏ லால 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 லாலா, லால லாலா, ஏ லால லாலா, ஏ லால 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 லாலா, எதிர ஓட்டு தோசை கறி வாசனை, அதை பரட்டி போட்டு உருட்டு பார்க்க யோசனை, நீ ரோஸ் வாட்டரு நான் சால்ட் பேப்பரு, நம்ம ரெண்டு பேரும் எங்கலான ஒரு மீட்டரு, கிள்ளி தாண்டு ஆடுற சின்ன ரயில போடுற, சொங்க வச்ச பானா உனக்கு சுசுரம் போடுற.